ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிகில் வேணி உங்களை வரவேற்கிறேன். வேணி வேணி வீடு யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன சொல்கிறது பார்க்கலாமா? நான் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறனால கன்னியாகுமரியை பற்றிய வரலாறு என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். இன்று ஆகஸ்ட் 11 முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னாடி கன்னியாகுமரியில் வந்து என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது, அதில் சரித்திர முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்வதற்கு எனக்கு ஆசையாக இருக்குது. சங்ககால புலவர்கள் வந்து மருதன், இளங்கனார், அப்பையார், ஒரு சிறை பெரியனார் இவங்கெல்லாம் வந்து நாஞ்சில் போர்னர்னு ஒரு அரசர் அவரை பற்றி பாடிய பொழுது அவர் இந்த கன்னியாகுமரியை ஆண்டதாக பாடியிருக்கிறாங்க. எப்படின்னா, பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட் இவர் வந்து அந்த நாட்டை ஆண்டியிருக்கிறார். அது வந்து கன்னியாகுமரியும் அதில் ஒரு பகுதி. அப்படிங்கிறப்போ அவங்க இந்த பாடிய பாடல்கள் வந்து நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. கன்னியாகுமரியுடைய மற்ற சிறப்புகள் என்னென்னா, பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட் தாலமை காலகட்டத்தில் வந்து இந்த நாஞ்சில் நாடு, அதாவது கன்னியாகுமரி இருந்த நாஞ்சில் நாடு, சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்தது, தாங்கலாக இருந்தது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதியாக இருந்தது. இதில் வந்து தமிழர்கள் மலையாளிகள் எல்லாருமே கலந்து இங்கே இருப்பாங்க. ஏன்னா அதனுடைய பார்டர் இது சேர நாட்டுக்கு, இதுதான் பார்டர், தமிழ்நாடு அங்கே தான் இருக்கிறதுனால இரண்டு மொழி பேசுபவர்களும் இங்கு இருக்கிறாங்க. இது இதோடைய கல்ச்சர் வைஸ் பார்க்குறப்போ மொகஞ்சதாரம் ஹரப்பா அந்த கல்ச்சருக்கு இணையான ஒரு கல்ச்சர் வந்து இங்கே தழைத்து இருந்தது. மக்கள் வந்து அந்த அளவுக்கு முன்னேற்றமாக எடுத்துருக்குறாங்க. இங்கே கண்டெடுக்கப்பட்ட பழம் பொருட்கள் இங்கே வந்து கடல் அறுப்பின் மூலமாக இந்த பகுதி வந்து நிறைய கடல் கொண்டு போயிடுச்சு. அது வந்து ஒரு தனி டாபிக், பெரிய டாபிக். குமரிக்கண்டம் அப்படிங்கிறது வந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் இருந்தது, ஆஸ்திரேலியா வரைக்கும் இருந்தது, அது கடலுக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை. அதை பற்றி பேசணும்னா அதுக்கு தனியாக ஒரு மணி நேரம் ஆகும். நம்ம இப்போ கன்னியாகுமரி பற்றி, இப்போ இருக்கிற கன்னியாகுமரியை பற்றி நம்ம பேசலாம். இந்த சிறப்பு என்னென்னா, இந்த நாகரிகம் வந்து 4000 ஆண்டுகள், 4000 இயர்ஸ் பழமை வாய்ந்தது. இதனுடைய கற்கால கோடாரி கருவி இதெல்லாமே இங்கேருந்து எடுத்திருக்காங்க. பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட்டு 1500 இயர்ஸ் முன்னாடி இருந்தே இங்கே வந்து மக்கள் நாகரிகமாக தலைத்து ஓங்கி நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க. இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தூத்தூர்கர கிராமத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள், ஜாடிகள், சொரசொரப்பான பீங்கான் ஜாடிகள், இதெல்லாம் மண் ஜாடிகள், இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அலங்கார பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இப்போ நம்ம நாகரிகமாக இருப்பதாக நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட் 1500 வருடங்கள், 4000 வருடங்களுக்கு முன்பாகவே அவர்கள் வந்து நாகரிகத்துடன், கற்கால மனிதனிடமிருந்து வளர்ச்சி அடைந்த நாகரிகத்துடன் இருந்திருக்கிறாங்க. அவர்களோட வியாபாரம் செய்திருக்கிறார்கள், நன்றி சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த சான்றுகள் எல்லாமே வந்து அந்த தூத்தூர் கிராமத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ மொகஞ்சதாரம் ஹரப்பா, சிந்து சமவெளி நாகரிகம் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கல்ச்சர் வந்து எந்த விதத்திலும் குறைந்து போகவில்லை. தமிழர்கள் வந்து உலகம் தோன்றிய நாட்கள்லேயே வந்து நம்ம நாகரிகமாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய சான்றுகள் அங்கங்கே கிடச்சிட்டே தான் இருக்குது. ஈவன் அயல் நாடுகளில் கூட தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள்லாம் கிடச்சிருக்கு, அமெரிக்காவில் கூட கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இங்கிருந்து பயணம் செய்த மக்கள் வந்து அந்த நாடுகளுக்கு போகும்பொழுது இங்கிருந்து கொண்டு போன பொருட்களை எல்லாம் அங்கே கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுதான் உண்மை. ஸோ நாம் எதிலும் குறைந்து விடவில்லை, தமிழர்கள் எதிலும் குறைந்து விடவில்லை. கடைக்கோடியில் இருக்காங்க, கடைக்கோடியில் இருக்காங்க, சவுக்கில் இருக்காங்க, தென்கோடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் இருக்கிறவங்க பேசுவதற்கு இனி இடமில்லை, எப்பொழுதுமே இடமில்லை. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையான நாகரிகம், அதை விட மேலே நாகரிகம் நாம் வாழ்ந்திருக்கிறோம். நம்மிடமிருந்து தான் சில பேர் வந்து அந்த கடல் அரிப்புகளுக்கு பயந்து ஆப்பிரிக்கா, அப்புறம் ஆஸ்திரேலியா அந்த மாதிரியான நாடுகளுக்கு பயணம் செய்து போய் அங்கேயே வந்து அவங்க குடியேறிட்டாங்க. அவர்களுடைய வழித்தோன்றல்கள் அங்கே இருக்கிற மக்கள் இன்னுமே வந்து புலம், பின்புலம் அப்படிங்கிற தூய தமிழ் வார்த்தைகளை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்களாம் இன்னும். அதோட புலன்கள், தலை, மூக்கு, வாய் இந்த மாதிரியான புலன்கள் வந்து அந்த புலன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தலைக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் ஒரு ஆராய்ச்சியில் படித்தேன். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். மக்கள் வந்து கடல் பயணத்தின் மூலம் உலகம் முழுவதுமே வந்து நம்முடைய சான்றுகளையும் நாகரிகத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஸோ எனக்கு வந்து
பயணங்கள் மேற்கொள்ளணும், கடல் பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. கூடிய விரைவில் அதையும் நாம் செய்வோம். நீங்களும் வந்து நிறைய பயணங்கள் போங்க. இப்போ இந்த கோவிட் இதெல்லாம் வந்து குறையட்டும், நம்ம பயணங்கள் மேற்கொள்வோம். அறிவை வளர்த்து கொள்வதற்கு ஈடான செல்வம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நாம் இப்பொழுது ஆகஸ்ட் 11 முக்கியத்துவத்தை என்னன்னு பார்ப்போம். ஹலோ, ஆகஸ்ட் 11 இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். முதல்ல இன்று வந்து ஒரு சிறப்பு மிக்க நாள். எதுனா ஜீசஸ் கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன்னே 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஆகஸ்ட் 11 என்பது மாயன் கல்ச்சர் அது ஸ்டார்ட் பண்ணதுக்கான நாள். அந்த கேலண்டர் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மாயன் கேலண்டரை பார்த்து சொல்கிறோம், உலகம் வந்து இப்படி ஆக போகுது அப்படி ஆக போகுது, நல்லவை கெட்டவை எல்லாமே அந்த மாயன் கேலண்டரை பார்த்து சொல்கிற மாதிரி நமக்கு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த கேலண்டர் நாள் காட்டி அந்த கேலண்டர் ஸ்டார்ட் பண்ணது இந்த ஆகஸ்ட் 11. ஜீசஸ் கிரைஸ்ட் பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இது வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த நாள். அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அடுத்து இன்று பிறந்த விஐபிகள் யாருன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களை சத்திர காலத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்று வந்து பிறந்த முக்கியமான விஐபிகள் வந்து கி லோகநாதன், மலேசிய தமிழறிஞர், தர்மரத்னம் சிவராம், இலங்கை பத்திரிகையாளர், டேவிட் புரூட்ஸ் அமெரிக்கன் ரைட்டர், லியோலா டேவிஸ் அமெரிக்கன் ஆக்ட்ரஸ், ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் சிலான் நடிகை, ஜான் ஆப்ரகாம் திரைப்பட இயக்குனர், ரஞ்சன் ராய் டேனியல் இந்திய அறிஞர், மைசூர் வி துரைசாமி ஐயர் வீணை இசைக்கலைஞர், எனிட் பிளைட்டன் இங்கிலீஷ் ரைட்டர், ராபர்ட் கிரீன் அமெரிக்கன் அரசியல்வாதி. நான் சொன்னது எதுவுமே வந்து இப்போ நமக்கு உள்ள மனசில் ஏறல, ஏன்னா இவங்க நிறைய அயல் நாட்டினர், அவ்வளோவா நமக்கு தெரியல இவங்களை பற்றி. நமக்கு இப்போ தெரிஞ்சது நான் சொன்னதில் ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் அந்த ஒரு நடிகை, அப்புறம் ஜான் ஆப்ரஹாம் திரைப்பட இயக்குனர், இவங்க கொஞ்சம் மனசில் நிற்கிறாங்க. மைசூர் வி துரைசாமி இசைக்கலைஞர், அது வந்து நம்ம நியூஸில் பேப்பரில் எல்லாம் அவருடைய நிகழ்ச்சிகளை பற்றி பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ இன்று பிறந்த விஐபிகள். இதுக்கு முன்னாடி நம்ம குமரி கண்டத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதே தான் என் மனசில் ஓடிட்டுருக்கு. நான் இப்போ ஜன்னல் வழியாக பார்க்குறப்போ அந்த காவல் கிணறு, குமரி மாவட்டத்தின் மலைகள் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. நான் தான் அதை பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். கேமராவை அப்படி திருப்ப முடியல, ஏன்னா வந்து வெளிச்சம் போகிறவில்லை. இங்கே இருக்கிற சூட் கேஸு, ஹேண்ட்பேக் அது மேலே வச்சு தான் நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கான அப்பாரடஸ்லாம் நான் கொண்டு வரல. அதனால் இப்பொழுது தாய் மகனுக்கான பாச போராட்டம் சில்லாட்டை படத்தில் வந்து இப்போ நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இந்த காஸ்ட்யூம் வந்து அம்மாவும் மகனும் சேர்ந்து வீட்டில் இருக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரியான சீனுக்காக. இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு நாளாக போட்டுருந்த காஸ்ட்யூம் வந்து நைட் வரும்னு நினைக்கிறேன், ஈவினிங் வரும்னு நினைக்கிறேன் ஷூட்டுக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த படம் வந்து என்னுடைய காட்சிகள் சீன் எல்லாம் வந்து இன்னைக்கோட நிறைவடைஞ்சிடும். இந்த யூனிட் பற்றி பிரியறதுல எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் சென்னையில் நிறைய வேலைகள் இருக்கிறது, உங்களை எல்லாம் பார்க்கணும். இவர்களுடைய தொடர்பு வந்து எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க இந்த ஒரு படத்தின் மூலம் அந்த ஹீரோ ஹீரோயினம்லாம் வெற்றி அடையணும், அந்த இயக்குனர் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். அண்ட் ஒரு 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 கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு போகிறப்போ ஏற்படும் வருத்தம், ப்ரொமோஷனில் தான் போக போகிறோம், இருந்தாலும் இந்த வகுப்பை விட்டு நம்ம போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், சின்ன வருத்தம்லாம் இருக்கும்ல, அது எல்லாருக்கும் இருக்கும். அதுபோல் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் காவலுக்கினர் இங்கிருந்து நான் வந்து புறப்பட போகிறேன். அந்த வருத்தம் எனக்கு இருக்கிறது, ஆனால் இன்னும் கொஞ்சம் சீனெல்லாம் இருக்குது. இன்று நம்மை விட்டு மறைந்தவர்கள் யார், நமக்கு தெரிஞ்சவங்க யாருன்னு பார்க்குறேன், பெருசாக யாரும் இல்லை. ஜான் ஹென்ரி நியூமன், நல்லுசாமி பிள்ளை, சிவி ராஜசுந்தரம் இவங்கெல்லாம் வந்து ஃபேமஸானவங்க தான். நம்முடைய அறிவுக்கு எற்ற அளவில் வந்து இல்லை இதெல்லாம். அடுத்து ஜப்பான், ஜப்பானில் வந்து இன்றைக்கி மலைநாள், அவங்க வந்து பன்னாட்டு மலைநாள், எப்படின்னா இன்டர்நேஷ்னல் மவுண்டன் டே. ஆண்டுதோறும் வந்து அவங்க இதை கொண்டாடுறாங்க, ஏன்னா இதை வந்து அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் அதை நடத்துகிறாங்க. மலைகளை பாதுகாக்கவும், மலை பிரதேசங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும். இப்போ தான் நான் சொன்னேன், மலையை பார்த்துட்டு தான் நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ மலையை வந்து எல்லாருமே ரசிக்கிறாங்க ஜப்பானில், இதுக்கான நாளே கொண்டாடுறாங்க. மலையில் வந்து சில நேரங்கள் வருத்தமாக இருக்குது. தேனி தான் எங்கள் சொந்த ஊர். அங்கே போகிறப்போ மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸு, அப்புறம் வந்து அந்த
கொடைக்கானல் பண்ணைக்காடு அதெல்லாம் நமக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். அதுக்கு தனியான ஒரு ஒரு வீடியோ நான் போடுறேன். அவ்வளோ ஒரு அழகான ஊர் இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த லைட்டுகள்லாம் இருக்கும். சின்ன வயசில் அதை பார்த்து தான் எங்களுக்கு கற்பனா சக்தி வளர்ந்தது. அந்த மலைகளில் வந்து சில பேர் வந்து பற்பசை தீ வச்சிடுறாங்க. அதில் இருக்கிற கரியை பொறுக்குவதற்காக, அந்த கரியை பொறுக்கி விற்பதற்காக அது வந்து அப்படியே ஒரு பாம்பு மாதிரி அந்த தீ வளர்ந்துக்கிட்டே போகும். பார்ப்பதற்கு சின்ன வயசில் ஏதோ வெளிச்சமாக இருக்கேன்னு நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ தான் வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க சொன்னாங்க, யாரோ தீ வைக்கிறாங்க இந்த மலைகளை, மலை ஃபாரஸ்டில் தீ வைக்கிறாங்க, இந்த மரங்கள்லாம் எரிந்து மறுநாள் வந்து கறி ஆயிடும் கோல், இதை வந்து அவங்க விற்கிறாங்க. அதற்காக அந்த காட்டையே அழிக்கலாமா? இப்போ நியூஸில் நம்ம பார்க்குறப்போ மேல் நாடுகளில் கிரீஸ், கலிஃபோர்னியா, இங்கெல்லாம் வந்து யூரப், இங்கெல்லாம் வந்து 10,000 hectares 20,000 hectares நிலங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஃபயரில் வந்து எரிஞ்சு நாசமாயிட்டு டெய்லி அதை பார்க்குறோம். 1 acre 2 acre அல்ல, 10,000 acres பல மைல் நீளமுள்ள காடுகள், அதெல்லாம் வந்து உருவாக்குவதற்கு ஒரு ஜென்மம் வேணும். அந்த காடுகளை நாம் உருவாக்குவதற்கு குறைந்தது 50-100 ஆண்டுகளாக, அது வந்து ஒரு பொக்கிஷம், நமக்கு வந்து ஆக்சிஜன் தரக்கூடிய பொக்கிஷம். இதெல்லாம் வந்து எப்படி அந்த காடுலாம் ஃபயர் ஆகுது எல்லாம் ஒன்றும் புரியல. அது சம்மரில் அங்கே எரியும் இதெல்லாம் ஓகே, பட் மனிதர்கள் வந்து அது பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உன்னையே நீ அழித்துக்கொள்கிறாய், அந்த காடுகளுக்கு தீ வைக்கிறதுனால நீ உன்னையே அழிச்சிக்கிற, அது வந்து ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காது. யூரோப்பில் இருக்கிற காடுகள் தான் உலகம் மொத்தத்துக்கும் உண்டான ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதற்கான இடமா. அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே எரிஞ்சு கறி கட்டையாயிடுச்சு. அந்த நியூஸில் பார்த்தேன், ஃபுல்லாக அந்த பசுமையான மரங்களே இல்லாமல் கறிக்கட்டை காடாகி விட்டது. எனக்கு மனசு மரங்கள் சுடுகாடு ஆகி விட்டது அந்த இடம். அது ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இது எனக்கு அந்த ஒரு மாதமாகவே அந்த தீ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அங்கங்கே எரியுது. ஆனால் அளவு கடந்து நிலப்பரப்பு காடு, அந்த இடம் மைல் கணக்கான இடங்கள் காடுகள் மரங்கள் வந்து எரிந்து நாசமாகிறப்போ நாமே அழிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியுது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. மரங்களுக்கு வாய் இல்லை பேசுவதற்கு, மரங்களால் ஓட முடியாத அந்த இடத்தை விட்டு, அதுதான் பெரிய கொடுமை. இது வந்து ரொம்ப வருத்தமான விஷயங்கள். அதனால் வந்து மலைகளுக்கு தீங்கு இழைக்காதவரை நாம் நம்மளே வளர்த்து கொள்ளலாம். இது வந்து இறைவன் படைப்போ இயற்கை படைப்போ அழிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. யோசிங்க, உங்களை வந்து ரொம்ப சிந்திக்க வச்சிட்டேன் இன்னைக்கு. வேணி விடு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது, நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லாம் வருது, அதெல்லாம் சக்ஸஸ் ஆனவுடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அனைவரும் ஹாப்பியாக இருங்க, எதையும் யாரையும் துன்புறுத்தாதீர்கள், யாரையும் வந்து மனசு வருத்தப்பட வைக்காதீர்கள். அதற்காக ஒரு இடம் ஏமாந்து கொண்டே இருக்காதீர்கள், அதையும் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஷாட்டுக்கு கூப்பிட்டாங்க, பாய்.